உங்க கையில் இன்னைக்கு நம்ம ஹார்ட் பீட் டிராமாவோட எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட் 1ல நம்ம ஹீரோவை ஹீரோயின் கழுத்திலே கடிச்சதை பார்த்தோம். இன்னைக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு வாங்க கண்டினியூவேஷனா பாக்கலாம். ஹீரோயின் என்ன பண்றா, நம்ம ஹீரோவோட கழுத்தை பிடிச்சி ரோலெக்ஸோட கழுத்தை நறுக்குன்னு கடிச்சிட்டுறா. ஒரு பெரிய வாம்பயரே சாதாரண பொண்ணு கடிச்சு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். இவன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, வேகமா எப்படியும் இங்க இருந்து தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு வேகமா ஓடிட்டே இருப்பா. இப்ப திரும்பி பாக்குறான், அவன் பேச்சு மூச்சு இல்லாம கடக்குறான். என்னடா இவன் நடிக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா ஹலோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே வந்துட்டு இருக்கா. இப்ப அவன் மூச்சு பேச்சு இல்லாம கடக்குறான், பதறி போய் வேகமா அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்றா, நெஞ்செல்லாம் புடிச்சு அழுத்துறா. அப்ப காதை வச்சு கேக்குறா, அவனுக்கு ஹார்ட் இல்ல அப்படிங்கறது பாவம் நம்ம ஹீரோயினுக்கு தெரியல. காதை வச்சு கேட்டு பாக்குறா, ஹார்ட் பீட் சவுண்டே கேட்கல. இதை கேட்டுட்டு அவளுக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஐயோ என்னாச்சு, நான் கொண்டுட்டேன் அவனு அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாகறா. இதோட எபிசோட் 2 ஸ்டார்ட் பண்றாங்க. வேக வேகமா என்ன பண்றா, ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் சேர்க்கறா. ஹாஸ்பிட்டல்ல என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே யாருமே இல்ல. இத பாத்துட்டு ஷாக் ஆகுது, ஐயோ பாஸ் எங்க போனாரு அப்படின்னு. உடனே இந்த ஒல்லி குச்சிக்கு திமிர பாரு,
அவன் எங்கேயும் முடிச்சுட்டு போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு திமுறா இருக்கான். ஏன்னா நம்ம பாஸ் விட அவன் கொஞ்சம் பெரிய பையன் போல, சோ அதனால பாஸ் எல்லாம் கூப்பிடுறதுல அவன் இவனே பேசிட்டு இருக்கான். அப்படி இந்த சீனை கட் பண்ணி இங்க நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. அவ என்ன பண்றேன்னு தெரியல, கொஞ்ச நேரத்துல அவனுக்கு அப்படி டயர்ட் ஆகுது, பசிக்க ஆரம்பிக்குது. சோ அவன் பாதி மனுஷனா இருக்கான், பாதி டிராகுலாவா இருக்கான். சோ எப்படியாவது அவனுக்கு பிளட் தேவை, அதனால ரொம்பவே டயர்டாறான். அப்ப அங்க ஒரு பையன் உட்காந்துட்டு போன நோண்டிட்டு இருக்கான். அந்த பையன்ட்ட என் வீட்டுக்கு எப்படி போகணும், அது ஒரு அரண்மனை மாதிரி இருக்கும், பக்கத்துல கேட்லாம் நிறைய இருக்கும்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்றான். பட் அந்த பையனுக்கு காதலே கேட்கல. ஏன்னு பார்த்தா அவன் ஹெட்செட் போட்டுட்டு சாங் கேட்டுட்டு இருக்கான். இந்த பையன் பேசிட்டே இருக்கான். இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த பையனோட ஆள் வந்து கூட்டு போகுது. என்னடா இவன், நான் பேசினப்ப காதல் உழுகுல, அந்த பொண்ணு மட்டும் பேசுறப்ப காதல் உழுகுது அப்படின்னு முழிச்சுட்டே இருக்கான். இப்ப அந்த இடத்துல திரும்பி பாக்குறான், நம்ம ஹீரோயின் தப்பிச்சு போனாதான் ஒரு கேப், அதே மாதிரி கேப் ஆரஞ்சு கலர்ல நிக்குது. இதுலதான் அவ ஏறி போனா, அப்ப நம்மளும் இது மேல ஏறி போனா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த கேபுக்கு போறான். இப்ப இந்த கேப் புக் பண்ணாலும், ஐயோ நான் புக் பண்ணேப்பா, அங்க பாரு ஓடிபி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் போய் உள்ள போய் உட்காந்துக்கிறான். என்னடா இது இப்படி தள்ளி விட்டு போறோம், அறிவியல் அவனுக்கு மரியாதையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ புலம்பிட்டு இருக்கான். அங்க பாருங்க வாய் பாருங்க அப்படி திட்டிட்டு இருக்கான். இப்ப நேரம் ஆக ஆக ரொம்ப டயர்ட் ஆகுது. இப்ப ஒரு சவுண்ட் கேக்குது ரொம்பவே சோகமா இருக்கும். அவளோட முக்கியமான திங்ஸ் மட்டும் எடுத்துட்டு சோகமா ரோட்ல நடந்து வந்துட்டே ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அப்படி இந்த சீனை கட் பண்ணி இங்க நம்ம திரும்ப ஹீரோ தான் காட்டுறாங்க. அந்த பூனை கூட உட்காந்து தனியா பேசிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு அந்த நம்ம ஹீரோக்கு இந்த கோட் ட்ரெஸ் எல்லாம் போடுறது ரொம்ப பிடிக்கும். சோ டிசைனர்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்ப ஞாபகம் வருது, ஸ்டார்டிங் சீன்ல அவன் விதவிதமா ட்ரெஸ் எல்லாம் டிசைன் பண்ணி போட்டுதான் அவனுக்கு ஞாபகத்துக்கு வருது. உடனே அந்த பேரை யோசிச்சு பார்த்துட்டு ஒரு டிசைனர் ஷாப்போட பேரை சொல்றான். சோ அந்த புட்டிக்கு வந்து நெட்ல போட்டு சர்ச் பண்றாங்க. ஒரு கடை வந்து பக்கத்துல இருக்குன்னு காட்டுறாங்க. சோ அது காலகாலமா அதே இடத்துலதான் இருக்கு. இத நியூ பிரான்ச் எல்லாம் இல்ல, பழைய பிரான்ச் தான். அப்ப கண்டிப்பா இது உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு புரியுற மாதிரி அழகா பொம்மை பண்ண போட்டு வரைஞ்சு காட்டுறாங்க. அது அப்படியே முழிச்சு முழிச்சு பார்த்துட்டு நேரம் நடந்து போயிட்டே இருக்கான். இப்ப கரெக்டா அவன் வீட்டு பக்கத்துல இருக்க அந்த டிசைனர் ஷாப் வந்துருது, பொட்டிக் ஷாப் வந்துருது. அதை பார்த்தது ஹீரோக்கு அப்படி சந்தோஷம், ஐயோ என் வீடு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பக்கத்துலயே அந்த ஷாப்க்கு பக்கத்துல வரான். அவனோட மாளிகை அந்த வீடு அங்கதான் இருக்கு. அதை பார்த்ததும் அப்படி ஒரு ஆனந்த கண்ணீர் வருது, இப்படியே கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பாக்குறப்ப எனக்கு அப்படி சந்தோஷமா இருந்துச்சு. அப்படியே வீட்டுக்குள்ள வந்து பாக்குறான், திங்ஸ் எல்லாமே மூடி இருக்கு. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் பழைய காலத்துல ஒரு ராஜா மாதிரி எப்படி வாழ்ந்தான், சோ அது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறான். இப்ப வேகமா இன்னும் ஒரு நாள் இருக்கு. அந்த ஒரு நாள் எப்படியாவது மூவ் பண்ணிட்டா எப்படியும் மனுஷன் ஆயிடுவான்னு நம்பிக்கிட்டு இருக்கான். அதனால வேக வேகமா சிவப்பட்டிய போய் பார்த்தா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நெருப்பு புடிச்சு எரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு அவனுக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்னடா இது, சவப்பட்டி எரியுதே, நான் இப்படி உள்ள போறது அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கான். தொட்டு பார்த்தா கொஞ்ச நேரத்துல அந்த சவப்பட்டி எல்லாம் சாம்பல் ஆகுது. என்னடா இது அப்படின்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப இதே நேரம் கதை ஓபன் பண்ணிட்டு ஹீரோயின் உள்ள வர சவுண்டு கேட்கவும் சரியான கோவத்துல வந்துட்டாவ அவளுக்கு இருக்கு பூச்சியெல்லாம் கடிக்கும், மூக்குக்குள்ள பூச்சியெல்லாம் போகும், காதுக்குள்ளெல்லாம் போகும், அதெல்லாம் சமாளிச்சு எதுக்காக நான் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இந்த வீட்டுக்காக தானே, நான் மனுஷனா மாறணும், என்ன மிருகமா மாத்திடாத, திரும்பவும் ரத்தத்தெல்லாம் குடிச்சிருவேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு டயலாக் விட்டுட்டு இருக்கான். இது ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. டிடி சொல்லாதடா, செம்ம கடுப்பாகுது, நீ வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தர தரன்னு புடிச்சிட்டு வெளியில அனுப்பிச்சுட பாக்குறா. உடனே நம்ம ஹீரோ பாவோ, எம்மாமா பிளீஸ்மா, இந்த வீடு விட்டு எனக்கு வேற எந்த வீடுமே தெரியாது, நான் இங்கேயே தங்கிக்கிறேனே பிளீஸ் பிளீஸ் அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கான்.
உடனே இவளுக்கு இன்ன எங்கிட்ட கெஞ்சிட்டு இருக்க, நீ இப்ப வெளியில போற அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. உடனே அவனும், உங்க பாரு என்ன மிருகமா மாத்தாத, நான் ஒரு வாம்பயர், இப்ப பாரு என் வாயில இருந்து பல்லு வளர்ந்துச்சு, உன் கழுத்துல இருந்து ரத்தத்தை உறிஞ்சிட வேண்டிய அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கான். என்ன மிரட்டிட்டு இருக்கியா, நிறைய கார்ட்டூன் டிராமாஸ் எல்லாம் பாப்பியா, ஒழுங்கா வீட்டை விட்டு வெளியில போடா அப்படின்னு சொல்லிட்டு திமுறா கத்திட்டு இருக்கா. உடனே இப்ப பாருடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிறான். அந்த வாய்க்குள்ள பல்லே வர மாட்டேங்குது, இங்க பாருங்க மூச்சை பாருங்களேன் அப்படிங்கிறான். அவனுக்கு சுத்தமா பல்லே வரல, ஏன்னா நம்ம ஹீரோப்ப பாதி மிருகம் பாதி வாம்பயர் பாதி மனுஷன், சோ அவனுக்கு பல்லெல்லாம் வளர மாட்டேங்குது. ரொம்ப ட்ரை பண்றான். இருமா இருமா ஒரு நிமிஷம் இரு, இந்த பொசிஷன்ல நில்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு பொசிஷன்ல நிக்க வச்சுட்டு அவன் கத்தி பாக்குறான். அதுங்கிறான், என்னென்னமோ பண்ணி பாக்குறான், குதிச்சு பாக்குறான், அவனால பறக்க முடியும்ல, சோ குதிச்சு எல்லாம் பாக்குறான், கத்தி கத்தி பாக்குறான், வாய்க்குள்ள பல்லெல்லாம் தொட்டு தொட்டு பாக்குறான். சுத்தம் அவனுக்கு ஒண்ணுமே வந்து பல்லு வளரல, அவனுக்கு அந்த ஃபீலுமே வரல, ஒரு வாம்பயர் ஃபீலுமே வரல. என்னாச்சு, ஐயோ முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு திரு திருன்னு கொட்ட கொட்ட முழிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இன்னும் இவன் பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு அவனையே பாத்துட்டு இருக்கா. இப்ப எதார்த்தமா டக்குன்னு அவனோட கண் நம்ம ஹீரோயினோட கண்ணைய பாக்குறான். அப்ப அவளோட கண்ணுக்குள்ள நம்ம ஹீரோ தெரியறான், லைட்டா தெரியறான். இத பாத்துட்டு அவனுக்கு செம்ம ஷாக் ஆகுது. என்ன இது தெரியறேன், ஒருவேளை முழு மனுஷன மாறிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கண்ணையே அப்படியே உத்து பாத்துட்டு பக்கத்துல வரான். நம்ம ஹீரோயினுக்கு பயம் வந்துருது, ஐயோ நம்மள கிஸ் பண்ண போறானோ அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு தள்ளிட்டு, சி நீ ஒரு மனுஷனே இல்ல, நீ ஒரு மிருகதண்டா, வெளியில போடா அப்படின்னு சொல்லிட்டு தர தரன்னு வெளியில எடுத்துட்டு வந்து கதவை சாத்திடுறா. பாவ ஹீரோ, இது என்னோட வீடுமா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கான். கதை புடிச்சிட்டு மெதுவோ டொக்கு டொக்குன்னு தட்டிட்டு இருக்கான். இம்மா பிளீஸ்மா இல்ல உள்ள விடு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல ஹீரோக்கு மயக்கம் வருது. ஏன்னா அவன் ரொம்ப டயர்ட்ல இருக்கான், ரத்தமும் இல்ல, சோ அவன் அதை சாப்பிட்டோம் ஆகணும். பட் எதுவுமே சாப்பிடல, அவனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அப்படியே அந்த வீட்டு வாசல்லையே சோகமா உக்காந்துக்கிறான். எங்க வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க, தூங்குறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோட ஞாபகம் வருது. அப்படியே மெதுவா ஜன்னல் எட்டி பாக்குறான், அவன் போயிட்டானா அப்படின்னு பாக்குறா. ஆனா அவன் வீட்டு வாசல்ல தானே இருக்கான், சோ அவன் எதுவுமே தெரியல. சரி போயிருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிடறதுக்காக வருவா. நூடுல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருப்பா, உட்காந்து சாப்பிடுவான். இதே நேரம் அங்க வெளியில கடைக்கு வெளியிலயே அந்த பூனை தேடி தேடி வந்துட்டு இருப்பான். சோ பூனை கிட்ட வந்தா தானே அந்த கேட்மேன் தானே ஏதாவது ஐடியா சொல்லுவாரு, எனக்கு டயர்டா இருக்கு, அவனுக்கு ரத்தம் வேற வேணும், சோ ஏதாவது ஐடியா சொல்லுவாருன்னு அந்த பூனையே தேடிட்டு இருக்கான். இங்க அந்த கடைக்குள்ள இருந்து நம்ம ஹீரோயின் எட்டி பாக்குறான். என்ன இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான், ஒருவேளை அவன் பிச்சைக்காரனா, என்ன பண்ணிட்டு இருக்கான் குப்பையில அப்படின்னு சொல்லிட்டு உத்து உத்து பாத்துட்டு இருக்கா. இதே நேரம் ஹீரோ அங்க இருந்து யாராதுன்னு சொல்லிட்டு உத்து பாக்குறான். அங்க நம்ம உள்ளக்க நம்ம ஹீரோயின் உட்காந்துருக்கா, இதை பார்த்துட்டு ஐயோ பாக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூடுல்ஸ் கப்பை எடுத்து மூஞ்சியை மறைச்சுக்கிட்டே இருப்பா. என்னடாவே அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பாக்குறா. ஆலக்கானோ அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைடு திரும்புறா. அவன் பக்கத்துல வந்து உட்காந்துருக்கான். அந்த நூடுல்ஸ் பாக்கெட்டை பார்த்துட்டு ஒரு மாதிரி அவனுக்கு எச்சி ஊறுது. மனுஷனை மாற மாற அவனுக்கு பசி வரும் இல்லையா, சோ அந்த ஃபீல் என்ன அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்னன்னே தெரியல. சோ அந்த நூடுல்ஸ் பாக்கெட்டை பார்க்க பார்க்க அவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, ரொம்ப டென்ட் ஆகுது. இதை பார்த்துட்டு புரிஞ்சுட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த பாக்கெட் ஓபன் பண்ணி சுடு தண்ணி எல்லாம் ஊத்தி பக்கத்துல வைக்கிறா. அது எடுத்து பார்த்துட்டு அவனுக்கு அப்படி ஒரு வாசம், நூந்து பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ காஞ்ச மாடு கம்புல பூந்த மாதிரி அந்த கப்புக்குள்ளே பூந்துடுறான். போட்டு அப்புக்கு அப்புக்கு அப்புக்குன்னு அது கொதிக்குது, ஆவி பறக்குது. அது என்னன்னு கூட தெரியாம நம்ம ஹீரோ அப்படியே அப்புக்கு அப்புக்குன்னு சாப்பிடுறான். இது நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு என்னடா இவன் இப்படி சாப்பிடுறான், பிச்சைக்காரன் அவன், ரொம்ப வருஷமா சாப்பிடாம இருந்துட்டு சாப்பிடுற மாதிரி சாப்பிடறான் அப்படின்னு அவர் பாத்துட்டே இருக்கான். இப்ப மீதுவா உங்களுக்கு சுடலையா, மூஞ்சி எல்லாம் ரெட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பயப்படுறாங்க. பாருங்களேன், அவன் சாப்பிடறத பாத்துட்டு இவளுக்கு ரொம்ப பயம் வர ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல அவன் ஏதோ பேச ட்ரை பண்றான், டக்குன்னு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறான். என்னடாச்சு இவனுக்கு, என்ன ஆச்சு, இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு அவனை எழுப்ப ட்ரை பண்றான். இப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின் முழிச்சதும் அவன் முகத்தையே பாத்துட்டு இருக்கான். ஏன்னா அவளோட கண்ணுல தானே அவளை பார்த்தான், சோ அவனை பார்த்தான், திரும்ப அவனோட முகத்தையே பாத்துட்டு இருக்கான். பக்கத்துல வர வர அவளோட அந்த பழைய காதலி இருக்கல, முன்னாள் காதலி, அவளோட ஃபேஸ் அப்படின்னு நம்ம ஹீரோயின் ஃபேஸ்ல தெரியுது. ஜான்சிக்குலாம் ரொம்ப பயம் வருது. ஐயோ ஜான்சி, இவ என்ன அடிக்கடி என் மூஞ்சியவே பாத்துட்டு இருக்கான், என்ன ஆக போதோ தெரியலேன்னு சொல்லிட்டு வேகமா அவனோட கையை தட்டி விட்டுட்டு, சீ நீ ஒரு நீ ஒரு நீ ஒரு நீ ஒரு அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தை மாதிரி சொல்லிட்டு அப்பாட்டிக்கு கிளம்புறா. நம்ம ஹீரோ அப்படியே அங்க மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இப்ப அவனோட அந்த பழைய ஞாபகம் எல்லாம் வருது. நம்ம ஹீரோயின் பழைய ஹீரோயின் இருக்கால அந்த எக்ஸ் லவர், அவன் வந்து நம்ம ஹீரோ கையை பிடிச்சி இழுத்துட்டு ஒரு அழகான ஒரு காட்டு பகுதியில கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அவளோட முகம் தான் நம்ம ஹீரோக்கு அப்படியே வந்துட்டு இருக்கு.
அந்த பொண்ணு ரொம்பவே அழகா இருக்கா, ரொம்பவே அந்த பொண்ணை லவ் பண்றான் அப்படின்னு நமக்கு நல்லாவே புரியுது. சோ அந்த ஞாபகம் எல்லாம் வருது. கொஞ்ச நேரத்துல அந்த ஷாப் கீப்பர் வந்து, நாங்க கடையெல்லாம் மூட போறோம், ரொம்ப டைம் ஆச்சு, இங்கெல்லாம் நீங்க படுக்க கூடாது, வெளியில போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே சோகமா நடந்து வந்துட்டே இருக்கா. அவளுக்கு இவ்வளவு திமிரு, எப்ப பாரு என்ன தனியா விட்டுட்டே போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு திரும்ப மியாவ் அப்படின்னு சவுண்ட் கேக்குது. ஐயோ பூனையா, இன்னுமே நம்பவே கூடாது, அந்த கேட்மேன் எங்க போனார்னே தெரியல அப்படின்னு திட்டிக்கிட்டே வந்துட்டு அந்த கேட்டை வந்து கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கான். இப்ப கரெக்டா அந்த கேட் நம்ம கேட்மேன் தான். என்னப்பா நான் யாரு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்மேன் பேசுறாரு. இத பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு அப்படி ஒரு சந்தோஷம், வாவ் கேட்மேன் நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி ஹக் பண்ணிக்கிறான். இத பார்த்துட்டு என்னடா தம்பி மனுஷன் மாதிரி மாறிட்டே வந்துட்டு இருக்க போல அப்படின்னு கேக்குறாரு. இத கேட்டுட்டு அவனுக்கு ஒரு மாதிரி கோவம் வருது. அதனால சிரிச்சுட்டு வாங்க வாங்க அது ஒரு பெரிய கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்மேன் கிட்ட உட்காந்துட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண பாக்குறான். ஏன்னா ஒரு பொண்ணு 100 நாளுக்கு முன்னாடி 99 நாள் ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு தலைவரே, அதுக்குள்ளே எழுப்பி விட்டுட்டா, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, நான் மனுஷனும் மாறாம முழு வாம்பயரும் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்மேன் கிட்ட புலம்பிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு அவருக்கு ஷாக் ஆகுது. என்ன என்ன சொல்ற, சமப்பெட்டிய அவ்வளவு ஈஸியா யாராலுமே திறக்க முடியாது, என்ன சொல்லிட்டு இருக்க, நீ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்மேன் துருவி துருவி கேக்குறாரு. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆகுது. என்ன சொல்றீங்க, சவப்பெட்டிய அவ்வளவு ஈஸியா திறக்க முடியாதா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த சீன் கட் ஆகுது. என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியல, அதுக்கப்புறம் பாக்கலாம். அப்படியே அடுத்த சீனை காட்டுறாங்க. வீட்டுக்கு முன்னாடி கதவை தட்டிட்டே இருப்பான். இப்போ நைட்டு கேட்மேன் சொன்னதெல்லாம் ஞாபகம் வருது. இங்க நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவளுக்கு ஒரு கால் வருது, உங்களோட வீட்டை இடிக்க போறோம், சீக்கிரம் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் பதட்டமாயிட்டு அப்படியே கீழே கெஞ்சி கதறா, பிளீஸ் எனக்கு ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுங்க, ஒரு வாரம் மட்டும் டைம் கொடுங்க, என் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன், பிளீஸ்ங்க, எனக்கு யாருமே இல்ல ஹெல்ப் பண்றதுக்கு, கொஞ்சம் தயவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. இதே நேரம் அங்க நம்ம செகண்ட் ஹீரோ என்ட்ரி ஆகுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்க கெஞ்சிட்டு இருக்கத பாத்துட்டு நம்ம ஹீரோயின் தான் தெரியாது, பட் யாரோ ஒரு பொண்ணு அங்க கெஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு பொண்ணு கெஞ்சிட்டு இருக்கா, நீங்க மட்டுக்கு இடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு முன்னாடி என்னமாச்சு அப்படின்னு கேக்குறான் குனிஞ்சு. அப்போ அங்க இருக்குது நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோக்கு இவங்க ரெண்டு பேரும் முன்னாடி இன்ட்ரோ ஆயிருக்காங்க, அது என்ன விஷயம்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்போ ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது, எதிர்ச்சியா மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ நம்ம செகண்ட் ஹீரோ இருக்கான்ல, இவன் பேரு அஜய். நம்ம செகண்ட் ஹீரோ அஜய் என்ன பண்றான், சைக்கிள்ல சிரிச்சுட்டே வந்துட்டு இருப்பான். இப்போ எதார்த்தமா நம்ம ஹீரோயின் அங்க கிராஸ் பண்ணிடுறா. ஜான்சிய பாத்துட்டு அப்படியே அவன் மேல சைக்கிள் விட்டுட்டு கீழே விழுந்துடுறான். அதுல நம்ம செகண்ட் ஹீரோ அஜய்க்கு கையெல்லாம் அடிபட்டுருது. இதை பார்த்துட்டு பதட்டமாயிட்டு என்னாச்சு உங்களுக்கு அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றா. சோ அவ நர்சிங் பண்ணிட்டு இருப்பா, அதனால அவ ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவா. அப்ப கூட மூஞ்சிய ஒருண்டா வச்சுட்டு இருப்பா, சிரிக்க கூட மாட்டா. ஆனா நம்ம அஜய்க்கு ஜான்சிய பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிரும். அப்படியே பார்த்துட்டே சிரிச்சுட்டே இருப்பான். ஆனா அவன் மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டா. இப்ப அவ பாட்டுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு பாத்துக்கோங்க, தேங்க்ஸ் அண்ட் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு போவா. அவ போறத சிரிச்சுட்டே பாத்துட்டு இருப்பான். அப்படியே அது எல்லாத்தையுமே யோசிச்சு பாத்துட்டு, இவ்வளவு நாள் ஆச்சு உங்களை பார்த்து, எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப கூட நம்ம ஹீரோயின் எதுவுமே பேச மாட்டா, அமைதியா தான் இருக்கா. இத பாத்துட்டு சரி சரி ஓகே, நீங்க ஏதோ கஷ்டத்துல இருக்கீங்கன்னு புரியுது, பரவாயில்ல, இது என்னோட ஐடி கார்டு, ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா என்ன நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு அஜய் சொல்லிட்டு அவனோட அந்த ஆபீஸ் கார்டை கொடுத்துட்டு போறான். அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. இங்க நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க, வீட்டுக்கு முன்னாடி கதவை தட்டிட்டே இருப்பான். பாக்குறப்போ நமக்கே கஷ்டமா இருக்கும், என்னடா சொந்த வீடுக்காரே அவனாலே உள்ள போக முடியலேன்னு இருக்கும். அதுக்கப்புறம் நைட் அந்த கேட்மேன் சொன்னது ஞாபகத்துக்கு வருது, ஒரு சாதாரண மனுஷனால தூங்கிட்டு இருக்க வாம்பயரை எழுப்பவே முடியாது, அப்படி இருக்கப்போ அந்த பொண்ணு தான் உன்ன நிஜமாவே எழுப்புனா கண்டிப்பா அவ சாதாரண மனுஷியே கிடையாது, எப்பவுமே அவ மேல ஒரு கண்ணு வச்சுக்கோ, நீ எப்பவுமே அவ கூட இரு, நீ மனுஷனா மாறுறதுக்கு அவளால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்மேன் சொல்றாரு. இத அப்படியே கதவை தட்டிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு பக்கத்து வீடு ஆன்டி வராங்க. என்னப்பா தம்பி யாரு நீ, எப்ப பாரு இந்த கதவு வந்து தட்டிட்டே இருக்கியே, நைட்ல இருந்து தட்டிட்டு இருக்கா, என்ன விஷயம், யாரு நீ அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அந்த ஆன்டி வந்து நம்ம ஹீரோக்கு ஒரு சின்ன குழந்தை மாதிரி தானே, ஏன்னா அவர் பழங்கால ஆள் வேற, என்ன பாப்பா நான் உன்னோட முன்னோர்களா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். அந்த ஆன்டிக்கு ஒண்ணுமே புரியல, என்ன முன்னோர்களா, என்னப்பா சொல்ற, யாரு நீ, இந்த வீட்டுல யாருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா பாப்பா
இது என்னோட வீடுதான், இந்த இந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குமே, எங்க அந்த பொண்ணு காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. உடனே ஆன்டிக்கு ஒரு மாதிரி ஆகுது, யாரா இவன் லூசு மாதிரி பேசிட்டு இருக்கானே அப்படின்னு திருட்டு மொழி முழிச்சிட்டு மேலே கிளையை பாக்குறாங்க. ஓகே பாப்பா நான் அப்புறமா கூப்பிடுறேன், எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பான்னு இந்த ஆன்டிக்கிட்ட பேசிட்டு இருக்கான். இதே நேரம் இங்க நம்ம ஹீரோயின காட்டுறாங்க, சோகமா வந்துட்டே இருப்பான். அப்ப ரோட்ல ஒருத்தவ ஏதோ சேல் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு, ஜோக்கர் மாதிரி ட்ரெஸ் போட்டு இருக்க மாதிரி இருக்கு. நல்லா ஒத்து பார்த்தா அது இவளை ஏமாத்தினவன், நீனாடா உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு இவளை பார்த்துதான் அவன் பயந்து ஓடிட்டு இருக்கான். பாவம் ஹீரோயின் அவனை துரத்தி துரத்தி ஓடிக்கிட்டே இருக்கா. இப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே ஓடிட்டே இருக்கப்ப கரெக்டா நம்ம ஹீரோயின ஒரு வண்டி வந்து இடிக்க வருது. அவளுக்கு பயம் வந்துருது, ஐயோ சாரிங்க தெரியாம வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு திரும்ப போவா, திரும்ப டக்குன்னு அங்கிட்ட ஒரு வண்டி இடிக்க வருது. என்ன ஆச்சுன்னு தெரியல, அவ ரொம்பவே பதட்டமாகறா. இதே நேரம் கட் பண்ணி இங்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஆபத்து வரப்போல்லாம் அவ கழுத்துல கடிச்சா தெரியுமா, அந்த காயத்துல இருந்து ஒரு மாதிரி பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவால தாங்க முடியாத ஒரு வலிய ஃபீல் பண்றான். என்னாச்சு, எனக்கே திடீர்னு இப்படி கழுத்து வலிக்குது, அவ கடிச்ச இடம்லாம் பெயினா இருக்குது, எரியுதே அப்படின்னு பதட்டமாகறான். இதே நேரம் இங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, மாத்தி மாத்தி வண்டியில அடிபட்டு அடிபட்டு கீழே விழுந்து விழுந்து எந்திரிச்சு போறா. இது நம்ம ஹீரோக்கு நல்லா புரியுது, என்னமோ ஆச்சு அவளுக்கு, என்னமோ ஆச்சு அப்படின்னு பதட்டு படுறான். ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்றான். இதே நேரம் இங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க, மாத்தி மாத்தி ஹீரோ ஹீரோயின் ஹீரோ ஹீரோயின் மாத்தி மாத்தி காட்டிட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன பண்றா, ஜான்சி வேகமா ஓடிட்டு இருக்கா. அவனை எப்படியாவது புடிச்சு ஜெயில அனுப்பணும், நம்மளோட பணத்தை எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு அவனை துரத்திட்டே போயிட்டு இருக்கா. இங்க நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க, அந்த கேட்மேன் சொன்னது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வந்துட்டே இருக்கு. இப்ப கேட்மேன் என்ன பண்ணிருப்பாங்க, நீ எப்பெல்லாம் டயர்ட் ஆகுறியோ, எப்ப வாம்பயர் ஆகணும்னு மாற ட்ரை பண்றியோ, அப்ப இந்த பிளட் நீ யூஸ் பண்ணி வாம்பயரா மாறிக்கோ, அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்துனா கண்டிப்பா உனக்கு தெரிய வரும், காப்பாத்து அப்படின்னு சொல்லுவாரு. சோ அது எல்லாமே உனக்கு ஞாபகம் வருது. வேகமா அந்த பிளட் லிக்விட் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பான், அந்த ரத்தத்தை எடுத்து குடிச்சனும் அவனுக்கு கொஞ்ச நேரம் அந்த வாம்பயர் ஃபீல் வருது, ஒரு பவர் வர ஆரம்பிக்குது. வேகமா ஒரு பெரிய பில்டிங் மேல ஏறி போறான். நம்ம ஹீரோயின் வாய்ஸ் எங்க கேக்குது அப்படின்னு அமைதியா கவனிக்கிறான். இப்போ கரெக்டா நம்ம ஹீரோயினோட வாய்ஸ் அவளோட மூச்சு காத்து எல்லாமே நம்ம ஹீரோவால ஃபீல் பண்ண முடியுது. இதே நேரம் இங்க நம்ம ஹீரோயின காட்டுறாங்க, அந்த திருடனை தேடி தேடி அலைஞ்சு ஏதோ ஒரு ஒரு முட்டை சந்தில மாட்டிக்கிட்டா. அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, சோகமா வந்துட்டு இருக்கப்போ இப்ப கரெக்டா அந்த திருடன் என்ன பண்றான், என்னடி ரொம்ப தான் பண்ணிட்டு இருக்க, காசு கொடுத்து ஏமாந்துட்டல, திரும்ப காசு கிட்ட என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ராட் மாதிரி இருக்கு, அதை எடுத்துட்டு நம்ம ஹீரோயின் அடிக்கிறதுக்கு வரான். இப்ப இந்த நேரம் கரெக்டா நம்ம ஹீரோவோட என்ட்ரி தான். அழகா அந்த இடத்துல ஒரு அழகான வாம்பயர் மாதிரி ஹேண்ட்ஸமா வந்து பறந்து வந்து உட்காடுறான். இத பார்த்ததும் ஹீரோயினுக்கு செம்ம பயம் வருது, என்னடா இவன் பறந்து வரோம் அப்படின்னு ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கா. இப்ப இவங்க வரத பாத்துட்டு அந்த திருட என்ன பண்றான், யார் ராணி இவளுக்கு வக்காலத்து வாங்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அடிக்க போறான். இப்படி உங்க ரெண்டு பேரும் செம்மைய ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவன் பயந்து போய் அவன் கையில வந்து ஒரு கத்தி வச்சிருப்பான், அந்த கத்தி எடுத்துட்டு நம்ம ஹீரோவோட கண்ணத்தை கிழிக்கிறான். அந்த கண்ணத்துல இருந்து அப்படியே ரத்தமா வருது. இப்ப ஹீரோ நம்ம என்ன பண்றான், கொஞ்ச நேரத்துல கையை வச்சு இப்படி தேய்க்கிறான், அந்த கீரல் ரத்தம் எல்லாம் அப்படியே மறைஞ்சு போகுது. இது அந்த திருடை பார்த்துட்டு பதறி போடுறான், யாரா இவன் ரத்தம் அப்படியே மறையுது, தழும்புல மறையுது அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். இப்போ அத தூரத்துல இருந்து ஹீரோயின் பாத்துட்டு என்னடா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஒருவேளை அவன் நிஜமாலுமே வாம்பை தானா அப்படின்னு பயந்து பயந்து ஒத்து கவனிச்சிட்டு இருக்கா. இவன் இங்க அல்லு, இங்க திருடனுக்கு அல்ல இல்ல, செம்மைய பயந்துட்டு இருக்கான். இப்படி மாத்தி மாத்தி ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு பெரிய ராட வச்சு நம்ம ஹீரோயினா பெரிய ராட வச்சு நம்ம ஹீரோ ரோலெக்ஸ் அடிக்க போறோம். இப்ப அந்த ராட அப்படி பிடிச்சு மடக்குவா பாருங்க, இத பாத்துட்டு அவ்வளவுதான் அவனுக்கு அல்ல இல்ல, தெரிக்க விட்டுருவான், பயந்து ஓடியே போயிடுறான். அப்ப புடிச்சு புடிச்சு அவனை போட்டு செம்மைய அடிச்சு விழுத்து கட்டுறான். இது எல்லாத்தையுமே ஹீரோயின் தூரமா நின்று பாத்துட்டே இருக்கான். இப்ப பக்கத்துல அவனை அடிச்சு முடிச்சுட்டு ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டு நீ நல்லா இருக்கியா, நீ எப்படி இருக்க, உனக்கு ஒண்ணும் ஆகலையே அப்படின்னு கேக்குறான். இவ கேக்க கேக்க நம்ம ஹீரோயினுக்கு பயம் வருது. இப்ப மெதுவா கைய குடுக்கறான் ஹீரோ, நம்ம ஜான்சிக்கு பயம் வருது, ஐயோ அடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை முடிக்கிறா. இல்ல நான் உன்னை அடிக்கல, வா எந்திரிச்சு வா அப்படின்னு கை கொடுக்கறான். வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்றான். இத பாத்துட்டு அவளுக்கு அப்படியே பயம் வருது. நம்ம ஹீரோவையே அப்படியே பாத்துட்டே இருக்கா. ஹீரோ அப்படியே அழகா அவளுக்கு அவ எந்திரிப்பான். ஹீரோ அப்படியே அழகா கையை கொடுத்துட்டு ரொம்ப ஒரு இன்னசென்டா சிரிக்கிறான். இது அப்படியே ஹீரோயின் இது அப்படியே மெய் மறந்து ஜான்சி பார்த்துட்டே இருக்கா. அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க. இதோட எபிசோட் 2 முடியுது. சீக்கிரமே எபிசோட் 3 4 அப்லோட் பண்ணிடுறேன். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த டிராமா ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்குல்ல,
எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்படி பிடிச்சிருந்தா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஹார்ட் பீட் டிராமா எபிசோட் 2 முடியுது. தொடர்ந்து நம்ம சேனல்ல வாட்ச் பண்ணிட்டே இருங்க. அடுத்தடுத்த எபிசோட் சீக்கிரமா அப்லோட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.